ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்பவுமே ஒரு பிம்பத்தோடவே வாழ்கிறாங்க. அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய உணர்வுகள், பார்வை, செயல் இதெல்லாமே மாறுது. அந்த செயலுக்கு ஏற்றாற் போல தான் அவர்களுடைய எதிர்காலமும் அமையுது. அப்பொழுது நம்முடைய நிகழ்காலம் நம்முடைய இறந்த காலத்தை வச்சு தான் இருக்குது. என்னுடைய இறந்த காலத்தை நான் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக செலவு செய்தேனோ அதற்கு ஏற்றாற் போல தான் என்னுடைய நிகழ்காலம் அமைந்துள்ளது. இப்போ என்னுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் எதிர்காலத்தை பற்றி நினச்சி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. என்னோட நிகழ்காலத்தை நான் சிறப்பாக அமைச்சுக்கணும். என்னோட நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நான் பயனுள்ளதாக, வெற்றியுள்ளதாக மாற்றும் பொழுது என்னுடைய எதிர்காலமும் மிக உயர்ந்ததாக மாறுது. சரி, எப்படி நிகழ்காலத்தை மிக உயர்ந்ததாக மாற்றுறது அப்படின்னா, ஒரு உயர்ந்த உள் உணர்வில் நம்ம இருக்கணும். அப்ப உயர்ந்த உள் உணர்வு எது, பொய்யான உள் உணர்வு எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சுயமரியாதை, செல்ஃப் எஸ்டீம், இது வந்து மூன்று வகையா பிரியுது. ஆங்கிலத்தில் சொல்ல போனா இன்ஃபிளேட்டட் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க, அதாவது ஊதப்பட்ட சுயமரியாதை. எப்படி ஒரு பலூன் வந்து யாராவது ஊதுவாங்க, ஊத ஊத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பலூன் வந்து ரொம்ப பெருசாகும், அதுக்கு மேல என்ன ஆகும், அந்த பலூன் வந்து உடஞ்சிடும். இது வந்து ஒரு செயற்கையான ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை செல்ஃப் எஸ்டீம், உயர்ந்த சுயமரியாதை, அதாவது ஆத்ம ரீதியான பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுயமரியாதை. மூன்றாவது லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது தன்னை பற்றி ரொம்ப குறைவாக நினைத்தல், தன்னை பற்றி மிகவும் குறைந்த ஒரு சுயமரியாதையை நாம் வைப்பது. இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேட்டட் செல்ஃப் எஸ்டீம், அதாவது வந்து இந்த ஊதப்பட்ட சுயமரியாதை. அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பொய்யான சுயமரியாதைக்குள்ள மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, தன்னை மட்டுமே மையமாக வைத்து கொண்டு நடப்பாங்க, மற்றவர்களுக்கு அவநம்பிக்கையான விஷயங்களை செய்வாங்க. அவங்க எப்பவுமே என்ன நினைப்பாங்க, மற்றவர்களை விட நான் ரொம்ப சிறந்தவனாக தான் இருக்கிறேன், எல்லாருமே என்னை விட அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது அப்படின்னு மற்றவர்களை கொஞ்சம் தாழ்வாகவே நினைப்பாங்க. மற்றவர்களை விட நான் மிக உயர்ந்தவன், நான் மிக படித்திருக்கிறேன், நான் ரொம்ப செல்வந்தன், நான் மிக திறமைசாலி அப்படின்னு தன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த ஒப்பிட்டு பார்த்து தன்னை மிக உயர்ந்தவன், மற்றவர்கள் மிக தாழ்ந்தவர்கள் அப்படின்னு அப்படி ஒரு பார்வையில பார்ப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சுயமரியாதை, ஹை செல்ஃப் எஸ்டீம். இந்த ஹை செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கும் பொழுது என்ன ஆகுனா, நமக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியும் நமக்கு மிக அதிகமாக இருக்கும், அவங்களுக்குள்ள பெருந்தன்மை அதிகமாகவே இருக்கும். மற்றவர்கள் மேல ஒரு இரக்கம், ஒரு அன்பு, பொறுமை, பணிவு, அப்புறம் ஒரு ஆளுமை திறன், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். இதுதான் ஹை செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த சுயமரியாதை. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப தாழ்ந்த சுயமரியாதைன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்கள பற்றியே அவங்க மிகவும் நெகட்டிவாக நினைப்பாங்க, என்னால் இது முடியாது, என்னால் இது செய்ய முடியாது, என்னால் சாதிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏன் அவங்களுக்கு ரொம்ப தாழ்ந்த மனோநிலையில், தாழ்ந்த சுயமரியாதையில் இருப்பதற்கான நிறைய காரணங்கள் இருக்குது. இது அவங்களோட சிறு வயதிலிருந்து அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அந்த வளர்ந்த விதம், சில மறக்க முடியாத பாதிப்புகள், அவங்களோட மனநிலையில் சில மறக்க முடியாத பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், சில நேரம் அவங்களோட ஏழ்மைத்தன்மை, அந்த ஏழ்மையில் வளர்ந்துருக்கலாம், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்க வந்து தன்னை எதற்கும் தகுதியற்றவன் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க மற்றவர்களை சார்ந்து இருப்பாங்க, அப்புறம் நண்பர்கள், மனிதர்கள் இதிலிருந்து கொஞ்சம் விலகியே அவங்க இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை விட மற்றவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சோகமாக, மனக்கவலையோட, ஒரு பயத்தோட, ஒரு கோபத்தோட, கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும், தன்னை ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் அவர்களுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதை தாண்டி அவர்கள் மற்றவர்களை குறை சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதில் நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா, இந்த ஹை செல்ஃப் எஸ்டீம் தான் நம்ம அடையணும், உயர்ந்த சுயமரியாதையை தான் நாம் அடைய வேண்டும். இந்த உயர்ந்த சுயமரியாதை எப்பொழுது நாம் கொண்டு வர முடியும் என்றால், தன்னை ஆத்மா என்று உணரும் பொழுது தான். எப்போ நான் ஆத்மா, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறேன், நான் ஆத்மா, மிகவும் அமைதியானவனாக, சக்தி நிறைந்தவனாக, தூய்மையானவனாக இருக்கின்றேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உயர்ந்த சுய மரியாதையை நான் கொண்டு வரும் பொழுது, என்னுடைய எண்ணம், பார்வை, சொல், செயல் எல்லாமே ரொம்ப மிக உயர்ந்ததாக மாறுகிறது. எப்போ நம்ம தேக உணர்வில் இருக்கிறோமோ
அப்பொழுது நம் சூழ்நிலைகளுக்கு வசமாகிறோம். எப்பொழுது நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கின்றோமோ அப்போ இந்த சூழ்நிலைகள் நமக்கு வசமாகுது. உயர்ந்த சுய மரியாதையில் நான் இல்லாத பொழுது, எனக்கு நானே மரியாதை கொடுக்காத பொழுது மற்றவர்கள் எப்படி எனக்கு மரியாதை கொடுப்பாங்க? அப்போது தன் மீது முதலில் கருணை வைக்கணும். இறைவன் கூட என்ன சொல்கிறாரு, தன் மீது கருணை வைப்பது என்றாலே தன்னை ஆத்மா என்று உணர்வது. எப்பொழுது நான் ஆத்மான்னு உணர்கிறேனோ அப்பொழுது தன் மீது தானே கருணை காட்டுவது. ஆகவே நாம் அனைவரும் தினமும் உயர்ந்த சுய மரியாதையில் இருப்போம், தன்னை ஆத்மா என்று உணர்வோம். வெறும் ஆத்மா மட்டும் கிடையாது, நான் உயர்ந்த மகான் ஆத்மாவாக இருக்கிறேன், தேவாத்மாவாக இருக்கிறேன், தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறேன், மகிழ்ச்சியான ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உயர்ந்த சுய மரியாதையில் நாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.